நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபது ஆண்டின் ராசிக்கான ராசி பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மன்னிக்கும் மனப்பான்மை கொண்ட கன்னி ராசிக்காரர்களே இந்த வருடம் உங்களுக்கு பல நன்மைகளையும் சில சங்கடங்களையும் கொடுக்க போகின்ற வருடமாக இருக்கிறது சனி குரு இருவரும் உங்களுக்கு ஆட்சி பலத்துடன் இருந்து பல நன்மைகளை கொடுக்க போகின்றார்கள் தற்சமயம் பத்தில் ராகுவும் நாலில் கேதுவும் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் நடக்கும் ராகு கேது பயிற்சியில் ஒன்பதில் ராகுவும் மூணில் கேதுவும் இடம்பெயர்வதால் கேது நன்மையும் ராகு சில சங்கடங்களையும் தரப்போகிறார் மற்றபடி உங்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக அமையும் உங்கள் வருமானம் சீராக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் குடும்பத்தில் சிறு சிறு கஷ்டங்கள் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குடும்ப தலைவிகளுக்கு கொஞ்சம் கடினமான காலம்தான் இது உங்கள் கணவரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் குழந்தைகளால் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது பெற்றோர்கள் குழந்தைகளின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் மாணவர்கள் நாளில் உள்ள சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் அமரப்போவதால் நீங்கள் கல்வி பயில்வதில் சிறு சிறு தடைகள் ஏற்படும் உங்கள் படிப்பில் கவனம் அதிகம் தேவை கெட்ட சவகாசங்களில் இருந்து விலகியிருக்க வேண்டும் ஆனால் சில சங்கடங்களையும் கொடுத்த சனி பகவான் உங்களுக்கு பல நன்மைகளையும் தரப்போகிறார் அதிக கவனத்துடன் ஈடுபடும் உங்கள் முயற்சியில் வெற்றியடையலாம் வேலைவாய்ப்பு பத்தாம் இடமான மிதுன ராசியை குரு பார்க்க ஆரம்பித்து விட்டார் இவ்வளவு நாளாக வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் வேலை கிடைக்கும் சனி பார்வை இரண்டிலும் பதினொன்றிலும் உள்ளதால் எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளம் கிடைக்காது திருமணம் சனி பகவான் ஐந்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணத்தில் தடைகளும் மனக்கசப்புகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அவசரமாக எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டாம் பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வதன் மூலம் சங்கடங்களை தவிர்க்கலாம் கணவன் மனைவி இடையே சங்கடங்கள் உருவாக வாய்ப்பு உள்ளதால் அனுசரித்து செல்வது நல்லது சொந்த தொழில் சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு பத்தில் குரு பார்வை இருப்பதால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும் ஆனால் பதினொன்றில் சனி பார்வை இருப்பதால் உங்கள் லாபமானது மொத்தமாக கிடைக்காது உங்கள் வாடிக்கையாளர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் உங்கள் தொழில் வியாபார மேன்மையை நோக்கி செல்லக்கூடிய காலம் இது எதிலும் அலக்கலைக்க வேண்டாம் கடன் வாங்காதீர்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கான மரியாதை கூடும் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கவில்லை என்றால் வேலையை விட்டுவிட வேண்டாம் உங்கள் உழைப்பிற்கான ஊதிய உயர்வு வெகு விரைவில் உங்களை வந்து சேரும் பொறுமை அவசியம் தேவை கன்னிராசினேர்களே புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் சக்கர தாழ்வாரை வழிபட வேண்டும் நீங்கள் பிறந்த கிழமையிலோ அல்லது புதன் கிழமையிலோ பசுமாட்டுக்கு பச்சை பயிறு வெள்ளம் கொடுத்து வருவது சிறந்த பலனை அளிக்கும் சரி நேர்களே கன்னிராசிக்கான இரண்டாயிரத்தி இருபதுக்காண்டின் ராசி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்று உங்கள் தின ராசி பலனையும் தெரிஞ்சுக்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி